திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வன்மீகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, புட்டிடம் கொண்டநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையில் 41வது திருப்பதிகம் திருவாரூர். இந்த பதிகம் திருவாரூர் கமலாலயம் அப்படிங்கிற அந்த குளத்திலிருந்து பாடல் பெற்றது. பன்முறையிலே பதிகை எண் 25. எல்லாருக்கும் திருவாரூர் தெரியும், ஏன்னா திருவாரூரில் தேர் அழகு. பஞ்சபூத தலங்களிலே மண் தலம், திருவாரூரில் பிறக்க முக்தி. பிறக்கனா எல்லாரும் தான் பிறந்துடுறாங்க. என்னென்னா இருபிறப்புடையார் சிவபெருமான் கடல் புகுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க பாருங்கள் மனசுக்குள்ள. அவங்க எல்லாம் தான் பிறப்புடைய இருபிறப்புடையார்னு சொல்லுவாங்க. சுவாமியுடைய திருவடி அடைவேன், அன்பை பெறுவேன் அப்படின்னு உள்ளத்தில் நினைச்சாலே போதும், அதுதான் பிறப்பு. தீக்கை எடுக்கிறது ஒரு பிறப்பு. தீக்கை எடுக்கலைன்னா கூட பெருமான் மேலே மிதூர்ந்த அன்புடையவர்கள் எல்லாம் தீக்கை எடுக்கிறவங்களுக்கு சமந்தான், அதில் ஒன்றும் குறைவு கிடையாது. அதனால் எம்பெருமானுடைய திருக்கடல் புகுவேங்கிறவங்களுக்கு தான் பிறப்புடையவர், அது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் இருபிறப்புடையார், அவங்க எல்லாம் முக்திக்கு பேருக்கு தகுதியானவங்க. சப்தவிட தலங்களிலே முதன்மையான தலம் சாமி தியாகராஜ பெருமான். சாயரட்சைங்க ரொம்ப இந்திரன் எல்லாரும் வந்து வழிபடக்கூடிய அற்புதமான நேரம். அஜபா நடனம் சாமியுடையது, ரொம்ப சிறிய திருமேனி தான். விடங்க பெருமான் எல்லாருமையாக பெரிய சிவாலயம். அதான் அஞ்சு வேலி கோயில் அஞ்சு வேலி குளம்னு சொல்லுவாங்க. அதான் வேலி அப்படிங்கிறது 6.17 ஏக்கர். அப்போ அஞ்சு வேலினா பாருங்கள் கிட்டத்தட்ட 31 ஏக்கர் குளம், அவ்வளோ பெரிய குளம். அந்த குளத்தில் இது ஏன் குளத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் வந்து பறவையார் இல்லத்தில் இருந்து மகிழ்ந்து இருக்காங்க கணவன் மனைவியாக. அப்படி இருக்கும்போது தான் 12,000 பொன் திருமுது குன்றத்திலே இந்த மணிமுத்தாற்று ஆற்றிலே போட்டார். சாமிகிட்ட சொன்னார், சுவாமி நீ என்ன ஆட்பொண்டது உண்மைதான், அது நான் இந்த வழியில் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 12,000 பொன் கொடுத்தார் அல்லவா திருமுது குன்றத்தில். அதை அப்படியே அந்த ஆற்றுல போட்டு நான் திருவாரூர் குளத்தில் திருவாரூர் மக்கள் எல்லாம் வியக்கும்படியாக எனக்கு அங்கே வந்து சேரணும்னு சொல்லிட்டார். ஏற்கனவே இந்த பதிகை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த அம்மாட்ட சொல்கிறார், வாம்மா நம்ம போயிட்டு ஆற்றுல நான் போட்டது இந்த குளத்தில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. தன்னுடைய துணைவியாரை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போனவர் இந்த குளத்துக்குள்ளே போய் அப்படியே தடவுறார். உள்ளே போய் தடவுன உடனே நம்ம சிரிச்சிட்டாங்க. பறவையார் வந்து என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. ஏங்க என்னங்க, நீங்கள் ஆற்றில் இட்டு குளத்தில் தேடுவீர், அருள் இதுவோ சாற்றும், என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க, பெருமான் கொடுத்ததை நீங்கள் இப்படி குளத்து ஆற்றுல போட்டு குளத்தில் தேடுறீங்களே என்னங்க நீங்கள் அப்படின்னு சிரிச்சிட்டாங்க அந்த அம்மா. உடனே தான் இவருக்கு ரொம்ப இந்த அம்மா ரொம்ப இப்படி பண்ணிட்டாங்க, இவன் முன்னாலேயே நீ இப்படி பண்ணிட்டியப்பா நீயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகத்தை பாடுறார். இந்த பதிகம் பாடினவுடனே அப்படியே பொண்ணு திரளாக அப்படியே அந்த 12,000 பொண்ணு வருது. அப்போ என்ன பண்ணுறார் நம்ம ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா, தான் மடியில் ஏற்கனவே அந்த மாற்று பார்க்கறதுக்காக ஒரு சின்ன தங்கத்தை அதில் எடுத்துகிட்டு போட்டிருக்கார். அதை எடுத்து உரசி பார்க்குறார் மாற்று எப்படி இருக்குன்னு. உடனே அதில் குறைவு போட உடனே சாமிகிட்ட விண்ணப்பமிக்க திரும்பவும் அந்த புடலாம் அப்படியே தூய பொண்ணாக மாறுது. இதெல்லாம் எதுக்காக செய்கிறாருன்னா, நம்ம அந்த ஒரு நூல் அளவு கூட அப்பா மேலே ஒரு நம்பிக்கையில்லா தன்மை இருக்கக்கூடாது. அதுதான் அப்பா சிவபெருமன் நம் தந்தை இறைவன். அப்படியே அந்த தங்கம் அப்படியே தூய தங்கமான அப்புறம் எல்லா அந்தம்மா அடியார்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்களே பறவையார். அப்படி எல்லாம் வறுமையெல்லாம் நீக்கி சிறப்பு செய்யக்கூடிய அம்மா. இந்த பாட்டை பற்ற உடனே இதெல்லாம் படித்த உடனே இது கிடைக்குது. அதனால இந்த பதிகம் வந்து எப்படின்னா, நாள்பட்ட தேக்கமுடைய அருள் அற்ற தன்மையை நீக்கக்கூடிய அற்புதமான பதிகம். அது யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எதெல்லாம் தேங்கி நிற்குதோ அந்த எல்லாத்தையும் சாமி திருவுருள் இந்த பதிகம் கொடுத்துரும். நல்லதையே செய்யும், நல்லதை விரைந்து செய்யக்கூடிய அற்புதமான பதிகம் திருச்சிற்றம்பலம். பொன் செய்த மேனியீர் பூலி தோலை அரைக்க செய்தீர். பொன்னார் திருமேனி
இப்படிப்பட்ட பெருமான் திருமேனி எப்படி பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி, அப்படியே சும்மா உடம்பு தங்கம் போல நின்னுங்குது. புலித்தோலை அரைக்கசை, இடுப்பில் புலித்தோலை அரைக்க வச்ச, முன் செய்த மூயையிலும் எரித்தீர், நல்லா கட்டப்பட்ட அந்த முப்புறத்தையும் எரிச்சுட்டார். முதுகுன்று அமர்ந்தீர், திருமுதுகுன்றத்திலே அமர்ந்து அருள் செய்தீரே. இந்த பாருங்க, இருக்கிறது திருவாரூர், ஆனால் திருமுதுகுன்று பெருமான் நினைத்து பாடுறார். மின் செய்த நுண்ணிடையாள், மின்னல் போன்ற நுண்ணிடை உடைய பறவை இவள் தன்முகப்பே. இந்த பறவை பெண்ணுடைய முன்னாலேயே இப்படி முன்னாலேயே என் செய்தவாரடிகள், அப்போ நீ எனக்கு நல்லா கொடுத்து நான் பெருமைப்படுத்துவேன் வந்தா நீ இப்படி பண்ணுறிய அடியேள் அப்படின்னு, தலைவா பண்ணலாமா நீ, அடியேன் இட்டளம் கிடவே, இட்டளம்னா துன்பம், என்னுடைய துன்பத்தை நீங்கும்படியாக இந்த பொண்ணை எடுத்துகிட்டு வந்து கூட சுவாமி அப்படி கேட்குற. உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே, உம்பரும் வானவர் தேவர் பிரம்மன் எல்லாம் வராங்க, இந்திரன் மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து இவங்கெல்லாம் சாட்சியாக வச்சு எனக்கு செம்பொன்னை தந்தருளி திகழும் திரு முதுகுன்று அமர்ந்தீர். நீரு இவங்களெல்லாம் பார்க்கும்படியாக அதிசயப்படுறாங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்படியாக எனக்கு கொடுத்திய சுவாமி, திருமுதுகுன்றத்தில் அமர்ந்திருக்கிற பெருமானே. வம்பமரும் கூழலால் பறவை இவள் வாடுகின்றாள், நல்ல மனம் பொருந்திய மலர்களை இட்ட கூந்தலுடைய பறவை வாடுகிறாள். ஏன்னா அடியாருக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்து நிற்கிறாங்க அம்மா கூப்பிட்டோன்னே. எம்பெருமானருளீர் அடியேன் இட்டளம் கேடவே, எம்பெருமானே அருளி செய்வீர் 12,000 பொன்னையும் என்னுடைய துன்பத்தை நீக்குவதற்கு. பத்தா பத்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே, பத்தானா பற்றுடையவன் பெருமான் வந்து உயிர்கள் மேலே எப்போது நீங்காத அன்பு உடையவன் தான் பத்தா. பக்தர்களுக்கு அவனுக்கு பக்தி அன்பு பக்தின்னா ஒரு ஒன்றுமில்லை, நமக்குள்ளே செய்கிறது என்ன அன்பு, இறைவன் மேலே வைக்கிறது என்ன பக்தி. பெருமான் மேலே உள்ள அன்பு செய்யக்கூடிய அவங்களுக்கு அருள் செய்யக்கூடிய பரம்பரன், மேலோர்க்கு மேலோர்க்கு மேலோன் பரன். முத்தா முக்கண்ணனே, அதான் மும்மலம் இல்லாதவன் முத்தா, மூன்று கண்ணுடையவன் முதுகுன்று அமர்ந்தவனே, இந்த முதுகுன்றத்தில் அமர்ந்து அருள் செய்யக்கூடிய பெருமானே. மைத்தாரும் தடங்கன் பறவை ஏவள் வாடாமே, நல்ல மை பிடுங்கி மை போட்ட பெரிய கண்களை உடைய பறவை அம்மா, இந்த அம்மா வாடாம. அத்தா தந்தருளாய் அடியே நிட்டளம் கெடவேன், தலைவா கொடுத்துரு சுவாமி அடியேனுடைய துன்பத்தை நீங்கும் முடியாக செய்யும். மங்கையோர் கூற மறந்தீர், நல்ல உமையோர் பாகனாக அமர்ந்தீர். மறை நான்கும் வீரித்துகந்தீர், நான்கு வேதங்களையும் மொழிந்தார் வேதமொழியன். திங்கள் சடைக்க அணிந்தீர், நிலவை திருச்சடையிலே அணிவித்தீர். திகழும் முதுகுன்று அமர்ந்தீர், நீ அமர்ந்திருக்கிறது திருமுதுகுன்றம். கொங்கை நல்லாள் பறவை குணம் கொண்டு இருந்தால் முகப்பே, அந்த அப்படிப்பட்ட குணம் கொண்டு இருந்தால்னா அர்த்தம்னா ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்லினுடைய உண்மையை அறிந்து கொள்பவள் தான் பெண், அது சொன்னவாறு அறிபவள். அதுதான் இவர் என்ன சிந்தனையில் நல்லது நல்லதையே செய்கிறாருன்னு சொல்கிறாருன்னா அது அப்படியே நல்லது நல்ல விதமாகவே, மாறுபட்ட சிந்தனை இல்லை. உண்மையிலே இல்லறம் இப்படி இருந்தால் அதை விட உயர்ந்தது. இது மாதிரி அதனால் நம்ம நாயன்மாரில் சிறுதொண்ட நாயனரெல்லாம் பார்த்தோம்னா கண்ணீரே விட்டுருவோம். இந்த பெண்ணின் பெருமைன்றத பெரிய புராணத்தில் பெண்ணின் பெருமைன்னு எடுத்தோம்னா ஒரு பெரிய பிஹெச்டி, பெரிய ஆய்வு பண்ணலாம், அருமையான ஒரு எடுப்பு. அதில் வந்து பல பேர் வந்து நாயன்மார்களை பற்றி பல பேர் பேசி ரொம்ப சிறப்பானலாம். அந்த பெண்கள் மறைந்திருந்து செய்தக்கூடிய உதவிகளெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா சந்தனாது என்ன வெண்காடு என்ன அதுபடியே ஏற்பாய் நாயனாருடைய துணை அப்படியே நமக்கு எடுத்தோம்னா பெண்ணின் பெருமை புதைந்து அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இதுவே ஒரு பெரிய நூல் போட்டுடலாம். அதான் சொன்னேன் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அது. அதனால் இதெல்லாம் பண்ணணும். முத்தா முத்தனே முதுகுண்டு அமர்ந்தவனே மைத்தாரும் தடங்கன் பறவை இவள் வாடாமே அத்தா தந்தருளாய் அடியே நிட்டளம் கிடவே. இதை நம்ம வந்து 4வது பாடல் வந்திருக்கோம். கொங்கை நல்லால் பறவை குணம் கொண்டு இருந்தால்,
அதான் சொன்னேன், குணம் கொண்டு இருந்தார்கள் சொல். முகப்பே அந்த அம்மா முன்னாலேயே அங்கனே அருளாய், அழகிய கண்ணுடையவனு என் சிவபெருமானே அருளப்பா அடியேன் இட்டளம் கிடவே. மையாரும் மீடற்றாய் மறுவார்பூரம் ஊன்றேரித்த மை முன்ன நஞ்சுண்ட கண்டன் மறுவார்புறம் ஊன்றே தான் கும்பிட மாட்டானுங்க அந்த முப்புறாதையும் எரித்தார். செய்யார் மேனி ஏனே நல்ல சிவந்த மேனி உடையவர் பவளம் போல திகழும் முதுகுன்ற மர்ந்தாய், எல்லாம் முதுகுன்றிலே அமர்ந்திருக்கூடிய பெருமான் விருதாச்சலம் தான் திருமுதுகுன்றம். பையாரும் மரபு ஏர் அழ்கூலால் இவள் வாடுகின்றாள், இந்த பறவையால் வாடுகின்றார் இந்த அம்மா. ஐயா தந்தருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. ஐயா ஐயா ஐயடிகள் காடவர்கோன், ஐயனா இறைவன் சோபெருமான், எம்பெருமானே தந்தருளுங்க என்னுடைய துன்பத்தை நீக்க. நெடியேன் நான் முகனும் இரவியோடிந்திரனும், நெடியானா உயரமாக இருப்பார் யார், திருமால், பிரம்மன், சூரியன், இந்திரன். முடியால் வந்தீரஞ்ச திரு முதுகுன்று அமர்ந்த வணி முதுகுன்றில் இருக்கக்கூடிய பெருமானை இவங்கெல்லாம் வந்து கும்பிட்ட வண்ணமாகவே இருக்காங்க. அப்படியே தலையை விழுந்து வணங்கி போகிறாங்களாம். முடியால் வந்தீரஞ்ச படியாரும் இயலால் பறவை இவள் தன்முகப்பே, பெண்ணினுடைய பண்புகள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய பறவையார். ஒரு பெண் அப்படின்னா திருவள்ளுவர் தான் அழகாக சொல்கிறார், தற்காத்து தற்கொண்டான் பேணி தூய சொற்காத்து சோர்விழல் பெண். அதான்ப்பா பெண் தற்காத்துன்னு கையில் கத்தி வச்சுட்டு தன்னை காத்துனா கற்பு நெறியில் தன்னை காத்து, இப்படி இருக்கணுமே. உண்மையிலே ஒரு ஆண் மகன் எல்லா விதத்துலேயும் தொண்டுலையும் சரி பூஜையிலையும் சரி நல்ல எண்ணங்களும் எல்லாத்துக்கும் வரான்னு சொன்னால் நிச்சயமாக அவனுடைய சதவீதம் கம்மி தான். 40% 60% பெண்ணில் நல்லாள் அவன், அவங்க அந்த அம்மா இல்லைன்னா இவர் இல்லை, இதுதான் உண்மை. அவருடைய கருத்துக்கு ஒண்டி ஒரு பெண் அமைஞ்சிட்டான்னு சொன்னால் சத்தியமாக அவன் நாயன்மாரவே ஆகிடலை. ஏன்னா பக்திக்கு பக்தி அப்படி ஒரு அர்த்தம், பரியாங்கி யோகம் கத்திரிக்கோள் மாதிரி தலைகளை கட் பண்ணுவாங்க. அதான் பெரியவங்கள்லாம் அப்படியே ரிஷி பத்தினியோடு இருந்தால் அவளை ரொம்ப வேகமாக இறைவனை நோக்கி செல்லலாம். அந்த மாதிரி திகழும் முதுகுன்று அமர்ந்தாய், அதை ஐயா சொல்கிற அருமையாக, படியாரும் இயலால் பறவை இவள் தன்முகப்பே, இந்த அம்மா முன்னால் அடியேள் தந்தருளீர், என் தலைவா தந்தருளுங்கள் அடியே நிட்டளம் கிடவே. கொந்தளவும் போலில் சூழ் நல்ல பூக்கொத்து நிறந்தக்கூடிய பொழில் சோலைகள் சூழ்ந்த குளிர் மாமதில் மாளிகை மேல் வந்தனவும் மதிசேர் சடை மாமுது குன்றவுடையாய், நல்ல குளிர்ந்த நிலவு அது மாளிகையில் முற்றும் அளவுக்கு உயர்ந்த மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இடம்தான் திருமுதுகுன்றம். அப்படியே மாமுதுகுன்றம் அது ரொம்ப மா அப்படின்னா நிலைத்த பழமையான திருச்சடையுடைய பெருமானே. பந்தனவும் வீரலால் பறவை இவள் தன்முகப்பே, பந்து போன்ற அழக மென்மையான விரலுடைய இந்த பறவை இந்த அம்மாவுடைய முன்னால் அந்தனே அருளாய், ஏன்னா சிரிச்சிட்டாங்களே ஆனால் இந்த அம்மா முன்னாலேயே எனக்கு நீ கொடுப்பா. அந்தனன் என்போன் அறவோன் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகளால் தில்லைவாள் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியனர். தில்லைவாள் அந்தனருங்கிறது சுவருமான குறிக்கக்கூடிய சொல், இதான் உண்மை. அவருக்கு தொண்டு செய்கிறவருக்கெல்லாம் நான் அடியாராக இருக்கிறேன்றார், அதான் பொருள். அதான் அந்தனே அப்படின்னா சோபெருமான் கருணையே வடிவான. அருளாய் அடியேன் இட்டளம் கிடவே. பரசாரும் கரவா பரசு மழு ஏந்தி இருக்கக்கூடிய கரவ கரம் கையுடையவன் பதினொன்கணமும் சூழ முரசார் வந்த தீர முது குன்றமர்ந்தவனே. எப்பா 11 கணங்களும் ஒரே உடுக்கையும் அதுவும் மேலமும் முரசும் கொட்டிக்கிட்டு வராங்க, யாரை திருமுதுகுன்று பெருமானை பார்க்க, அப்படி இப்படி அப்படிப்பட்ட அதிர் தான். அப்படி வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு போகிறாங்க முதுகுன்றத்தில். விரை சேரும் கூழலால் பறவை ஈவள் தன்முகப்பே, விரைனா மனம், அப்படி மனம் நிறைந்த கூந்தலுடைய பறவை இந்த அம்மா முன்னாலே அரசே மாய பிறப்பிருக்கும் மன்னா தந்தருளாய் அடியேன் இட்டளம் கிடவே. ஏத்தாதிருந்தறியேன்
இமையோ தனி நாயகனே. இங்கே தாங்க ஒரு விஷயம், ஏத்தாது இருந்தேன் நான் உன்னை பாடாமல் வந்து குளத்தில் தடவுனம் பாருங்க. முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், பெருமான் மேலே ஒரு பாட்டு பாடிருக்கணும். ஏன்னா இவர் பாட்டு திருப்பாட்டுக்காக வந்தவர் இல்லையா, இவர் பாடாமல் போய் குளத்தில் தடவுனார் பாருங்க. அதுதான் தன்னுடைய, அதுதாங்க பெரியவங்க, பெரியவங்க எப்பவுமே மறைக்க மாட்டாங்க, வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. ஏத்தாது இருந்தறின்னு நான் இதுவரையும் பாடாமல் இருந்ததே இல்லையே, இப்போ நான் பாட்டு குளத்தில் கை விட்டுட்டேனே, அங்கே தானே பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்போ தான் சொல்கிறார், ஏத்தாது இருந்தறியன். இதுவரையும் இப்படி இருந்தேன், இந்த தடவை மட்டும் இது இனிமேல் கரெக்டாக செய்வாங்க. இமையோ தனி நாயகனே, இமையவர்களுக்கு இமைக்காத தேவர்களுக்கெல்லாம் நாயகன் தலைவன், முத்தாய் உலகுக்கெல்லாம் முதல்வன், உலகுக்கு எல்லாம் முதுகுன்று அமர்ந்தவனே. அப்படிப்பட்ட பெருமான் திருமுதுகுன்று பெருமானே. பூத்தாரும் கூடலால் பறவை இவள் தன்முகப்பே, நல்லா பூத்து குலுங்கக்கூடிய பூக்களை வைத்திருக்கக்கூடிய கூந்தல் உடைய இந்த பறவையின் அம்மாவுடைய முன்னால் கூத்தா, ஒரே கூத்தன், அற்புத கூத்தன், அருள் கூத்தன். நம்ம அப்பா ஆடுகின்றலை குத்துடையான் கலர்க்கு அன்புகின்றலை, பாடுகின்றலை பதைப்பதொன்றிலை கீறுகின்றதில்லை பிணையில் நெஞ்சே. இந்த கூத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தந்தருளாய் கொடியேன் இட்டலம் கிடையாது, இன்னும் பாடாத விட்டுட்டேனே சாமி, அதான் கொடியேன் ஆயிட்டேன். அப்போனா பாடாத வாயெல்லாம் கொடியோன், பாடணுமே வாய் எது கொடுத்துருக்கிறார். பெருமா பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அப்படின்னால பெருமானே இனிமேல் நான் கரெக்டாக, இதெல்லாம் உயிர்களுக்கு அவருக்கு இல்லை, இது நமக்கு சொல்லி அப்படியே நம்மளை வந்து நிப்பாட்டுறாருங்க. குனியாத நல்லா நிமிந்து பெருமான் மேலே தைரியமும் நம்பிக்கையோடு இரு. பிறையாரும் சடையம் பெருமான், நல்லா பிறையை வச்சிருக்கூடிய சடையுடைய எம் பெருமான் என் தலைவனே அருளா என்று அருள வேணும் சொன்ன முறையால் வந்து அமரர் வணங்கும் முதுகுன்றர் தம்மை. முறை மேலாம் அப்படியே வரிசையாக வருவாங்க. அது மட்டுமில்லை நியமப்படி எப்படிலாம் 16 இடங்களை திருநீர் பூசி பெருமானை தவிர வேறு எதையுமே காணக்கூடாது, கண்ணு அவரையே பார்க்கணும். கண்ணுக்கு மட்டும்தான் இந்த 5 புலங்களுக்கு ஒரே ஒரு புலனுக்கு மட்டும்தான் ஆன் பண்ணுறது சக்தி இருக்குது. ஏன்னா அவரை பார்க்கறதுக்காக செல்லாம் ஷடவுன், எல்லாம் ஆஃப், எல்லாம் மூடிடணும். அப்படி பூசை பண்ணக்கூடிய அமரர்கள் வணங்கும் முதுகுன்றர் தம்மை மறையவர் தம் குறிசில், மறையவர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு, நாவல் ஆரூரன், வயல் நிறைந்த நாவல் ஆர் திருநாவலூர் ஆரூரன், நம்பி ஆரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு, இறைவனுடைய அருளை குறித்து பாடிய பாடலாக இந்த பாடலை வல்லமையாக பாட உள்ளவருக்கு எளிதாம் சிவலோகம் அதே. ரொம்ப எளிதுங்க சிவலோகம், சிவன்களர் எளிதாக புகுந்தல இந்த பதியம். ஆக இந்த பதியத்தில் நம்ம ஒரு விஷயம் ரகசியமாக கேட்க பார்க்கணும். சுவாமி வந்து இந்த பதிகத்தில் எங்கேயாவது 12,000 பொண்ணுன்னு சொல்லியிருக்காரா பாருங்கள், நல்லா பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 12,000 பொண்ணு எதுன்னு சொன்னால் சிவபெருமான் தான், அதுக்கெல்லாம் மேலே. ஆக அவனுடைய திருவடிக்கு மேலே எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு ஆனந்தமாக இந்த பதிகத்தை தான் அவனுடைய திருவடி தான் வேணுங்கிற பாடுறவங்களுக்கு கட்டாயமாக சுவாமி கொடுத்துருவார். அதை எளிதாக மேன்ட்டார், சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா.